தமிழ் புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் பண்பாட்டின் மகத்துவம் தொடர்ந்து ஒளிரட்டும் என்றும், ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்திட இந்த மகிழ்ச்சியான திருநாளில் தாம் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தமிழகத்து சகோதர சகோதரிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் வாழும் தமிழ் சகோதர சகோதரிகளின் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் இந்த புத்தாண்டு ஏற்படுத்தட்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில், இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நமது வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஆண்டாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் நல்ல உடல் நலத்துடன் நலமாக வாழக்கூடிய ஆண்டாக இது அமைய வாழ்த்துவதாக கூறியுள்ள ஆளுநர், கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கையை இந்த புத்தாண்டு வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும், தமிழ் பெருமக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா நோயிலிருந்து விடுபட்டு துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி பிறக்கும் தமிழ் புத்தாண்டு அனைவரின் வாழ்க்கையில் அன்பையும் மகிழ்ச்சியும் வழங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில், தமிழர்கள் வாழ்வில் இருள் அகன்று ஒளி பிறக்க தமிழ் புத்தாண்டை சிரம் தாழ்த்தி வரவேற்போம் என தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மலரும் சித்திரையில் தளரும் பகை வளரும் நகை என்று மகிழ்வோடு இந்நாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம் என கூறியுள்ளார். தமிழ் புத்தாண்டில் நாடும் நாட்டு மக்களும் நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் பெற்று வாழ மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளாா்.